அதிமுகவுடன் தற்போது கூட்டணி வைத்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் சமீபத்தில் வெளியிட்ட புத்தகத்தில் அதிமுக குறித்தும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்தும் கடுமையாக விமர்சித்து எழுதியுள்ளார். அதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் ஆறு உள்ளளவும் ஐந்தமிழ் உள்ளளவும் திராவிட கட்சி கூட்டணி இல்லை எத்தனை சொல்றது உங்களுக்கு ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோமா உங்களுக்கு கையெழுத்து போட்டு. தங்க தாரகை மாண்புமிகு புரட்சி தலைவி இதய தெய்வம் எங்களுக்கு எல்லாமே அம்மாதான் என சட்டைப்பை தொடங்கி சட்டசபை வரையில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்து பூஜை செய்து வந்தவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும். ஆனால் இப்போது வன்முறையும் அடக்குமுறையும் அநாகரிகமும் தான் ஜெயலலிதாவின் அரசியல் அரிச்சுவடி என்று விமர்சனம் செய்துள்ள மருத்துவர் ஐயா ராம்தாஸுடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதுகூட வெகு நாட்களுக்கு முன்பு கூட இல்லை, இதோ இப்போதுதான் சிறிது நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் வெளியிட்ட புத்தகத்தில் ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் கடுமையாக போட்டு தாக்கியிருக்கிறார். அதிமுக என்பது கொள்கையே இல்லாத சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி தொடங்கப்பட்ட கட்சி என்று அதில் கூறியிருக்கிறார் ராமதாஸ். வன்முறையும் அடக்குமுறையும் அநாகரிகமும் தான் ஜெயலலிதாவின் அரசியல் அரிச்சுவடி என்று சும்மா சொல்லவில்லை ராமதாஸ், அதற்கான ஆதாரங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 நடந்த ஜெயலலிதாவின் ஆட்சியை தன்னை ஜான்சிராணியாகவே நினைத்துக் கொண்டு ஜெயலலிதா செயல்பட்டார் என்று வர்ணிக்கிறார். நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், ஊழல் மகாராணி அப்படின்னு மறைந்த முதலமைச்சரை பற்றி சொல்லுவோம். தம்மை அரசியல் ரீதியாக யார் எதிர்த்தாலும் கஞ்சா வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதுதான் ஜெயலலிதாவின் வழக்கம் பழக்கம் என்கிறார் ராமதாஸ். அவரை எதிர்ப்பவர்கள் அனைவரும் காலில் விழுந்து கிடக்க வேண்டும், அதற்கு மறுப்பவர்களையும் அரசியல் ரீதியாக பழிவாங்க எதை வேண்டுமானாலும் செய்வார். அப்படி அவரால் பழிவாங்கப்பட்டவர்களை பட்டியலிட்டால் காகிதங்கள் பத்தாது என்றும் ராமதாஸ் குறிப்பிடுகிறார். சுப்பிரமணிய சாமி மீது அதிமுக மகளிர் அணியினர் நிகழ்த்திய ஆபாச வன்முறையையும் ஆளுநர் சின்னாரெட்டிக்கு எதிராக சொல்லப்பட்ட அவதூறுகளையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்போதைய மத்திய அமைச்சர் அருணாச்சலத்தை ஜாதி ரீதியாக அவமதித்தது, மயிலாடுதுறை மக்களவை உறுப்பினராக இருந்த மணிசங்கர் ஐயரை விழா மேடையிலேயே திட்டியது, திமுக வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்தை தாக்கியது, ஏன் தனது சொந்த ஆடிட்டர் ராஜசேகரையே செருப்பால் அடித்தது என ஜெயலலிதாவின் அநாகரிகங்களை அடுக்கியுள்ளார் ராமதாஸ். அது மட்டுமல்ல, தனது ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் ஆட்டோவில் அடியாட்களை அனுப்பி அடித்து நொறுக்குவாராம் அந்த அம்மையார். சாதாரண மக்கள் தொடங்கி சமூகத்தில் மதிப்புள்ளவர்கள் வரையில் அம்மாவின் ஆட்டோ வேட்டைக்கு தப்புவதில்லை. அப்போது தேர்தல் ஆணையராக இருந்த டி என் சேஷன் வீட்டிற்கும் ஆட்டோ அனுப்பப்பட்டதை ராமதாஸ் குறிப்பிடுகிறார். யாரையாவது மிரட்ட வேண்டுமென்றால் உங்கள் வீட்டிற்கு ஆட்டோ வரும் என்றுதான் மிரட்டுவார்களாம் ராமதாஸ் சொல்கிறார். அச்சம் என்பது மடமையடா என்று வாழ்ந்தவர்களால் மட்டுமே ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்ய முடிந்தது என்று கூறியுள்ள ராமதாஸ் அப்போது அச்சமின்றி ஜெயலலிதாவை எதிர்த்தார். இப்போதும் ராமதாசுக்கு அச்சம் எதுவும் இல்லை, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் கேள்விகள் பல வருமே என்ற அச்சம் எதுவுமே இல்லாமல் தான் கூட்டணியும் வைத்திருக்கிறார்கள்.